ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அருமையான அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு பொட்டுக்கடலை சட்னி தான் பார்க்க போகிறோம் இப்போது சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அது கூட மூணு பல்லு பூண்டு சேர்த்து இது எல்லாத்தையும் இந்த வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி பொட்டுக்கடலை காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நம்ம வதக்கி சேர்க்கும்போது சட்னி வந்து அருமையாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல மனமாகவும் இருக்கும் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காவாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு சின்ன சுண்டு விரல் சைஸ்க்கு தேங்காய் வந்து சேர்த்துருக்குறேன் இந்த தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம் தேங்காய் சேர்க்கலைனாலும் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு மாறாது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம எல்லாத்தையும் வதக்கியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா திக்காக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட அரைச்ச சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக வெள்ளை பருப்பு கொஞ்சம் கடுகு கடைசியாக கொஞ்சமாக கருகப்பிள்ளை இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை அப்படியே சுட சுட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் சேருங்க தாங்க நம்மளோட அருமையான பொட்டுக்கடலை சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது தட்னி வந்து நீங்கள் இட்லி தோசை இது கூடலாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வீடியோ லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்